Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Rasigan Fashion. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஷார்ப்னஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ அதனால வந்து ஆரியில வந்து செயின் ஸ்டிச் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ஒரு டிசைன்ல வந்து ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். சோ அதனால ஒரு டிசைன் ஒரு ஷார்ப்பா உள்ள ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நம்ம ஷார்ப்னஸ் கொண்டு போகல அப்படின்னா அந்த டிசைனே வந்து அந்த டிசைனோட அழகே போயிடும். அதனால அந்த ஷார்ப்னஸை எப்படி போடணும் அப்படிங்கறது நான் சொல்லித்தரப்போறேன். ஒரு சின்ன டிப்ஸ் தான், ஒரு ட்ரிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா எல்லாராலையும் ஷார்ப்னஸ் கொண்டு வர முடியும். அடுத்ததான் என் பிகினர்ஸ்க்கு இன்னொரு டிப்ஸ். எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ணுறவங்களா இருந்தாலும் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த நீடிலில் போட்டாலும் சரி, துளிப்பில் போட்டாலும் சரி, அயன் நீடிலில் போட்டாலும் சரி, ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி நீடியில் வந்து ஒரு நல்ல ஒரு 10 times கீழே விட்டு மேலே அப்படின்னு இப்படி ரொட்டேட் பண்ணி ஒரு 10 times இல்லை ஒரு 20 times இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் கணக்கு. நீங்க டிசைன் வந்து இப்போ பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு சரி, இல்ல ஆல்ரெடி வந்து செயின் ஸ்டிச் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்க. கீழே விட்டு மேல இப்படி ரொட்டேட் பண்ணி மேல இப்படி குத்தி 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 மேல எடுத்தீங்க அப்படின்னா, எதனால அப்படின்னா எடுக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, இது வந்து ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சோ பிகினர்ஸா உள்ளவங்க இந்த மாதிரி ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது நல்ல ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ அதனால கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அடுத்ததான் வந்து இன்னொரு சின்ன விஷயம், சில பேருக்கு வந்து அயன் நீடில் ரொம்ப மெல்லிசா இருக்கிறதுனால பிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க நீடில வந்து நூல் சுத்தி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனா இருக்கும்போது நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அது இல்லாம ஒரு சில பேர் வந்து பேனால அந்த ரீஃபிலுக்கு உள்ள ரீஃபிலுக்கு பதிலா இந்த நீடில உள்ள போட்டுட்டு இன்செர்ட் பண்ணிட்டு பேனா பிடிக்கிற மாதிரி கூட போடுவாங்க. ஸோ அது உங்களோட கம்ஃபர்ட் தான், எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். பிளெயினா நீடில் யூஸ் பண்றவங்களும் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து நீடில் வந்து சுத்திட்டு பண்றவங்களும் பண்ணுவாங்க. ஸோ அதனால இது ஒரு சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு போறதுங்கிறத பாக்கலாம் வாங்க. ஷார்ப்னஸ் வந்து எப்படி கொண்டு வருது அப்படிங்கறது நான் ஒரு சின்ன இது போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு திலகம் ஷேப் வந்து வரைகிறேன். இந்த திலகம் ஷேப்ல எப்படி வந்து அந்த நுனியில வந்து எப்படி ஷார்ப்னஸ் கொண்டு வரணும் அப்படிங்கறத காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு திலகம் ஷேப் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். இந்த திலகம் ஷேப்ல இந்த நுனியில வந்து ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வருது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். அடுத்ததா வந்து இப்போ ஜென்ரலா வந்து நிறைய பேருக்கு டவுட் வரலாம், திலகம் ஷேப்ல நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி கூட இங்க இருந்து போனா ஷார்ப்னஸ் வருமே அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம இங்க வந்துட்டு ஷார்ப்னஸ் நல்லா கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து முடிக்க போறோம். பட் நீங்க ஷார்ப்னஸ் நல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கேயே நீங்க எண்ட் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஷார்ப்னஸ் உள்ள டிசைன்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஷார்ப்னஸை நல்லா கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதோட அழகு ரொம்ப நல்லா, அந்த டிசைனோட அழகே தனியாக தெரியும். அதனால வந்து கண்டிப்பாக ஷார்ப்னஸ்க்கு வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி கற்றுக்கோங்க. அது இல்லாமல் இந்த ஷார்ப்னஸில் நம்ம ஒரு லாக் ஸ்டிச்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அந்த லாக் ஸ்டிச்சை நிறைய ஆரி ஸ்டிச்சஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால வந்து அதையும் வந்து கற்றுக்கோங்க. வாங்க பாக்கலாம். இப்போ நான் இந்த திலகம்ல வந்து இந்த பாட்டம்ல இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க கொண்டுட்டு வந்து ஷார்ப்னஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்துதான் என்னாக் போட போறேன். சோ இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிகினர்ஸ் வந்து செயின் ஸ்டிச்சை நல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா வந்து ஈவனா போட கத்துக்கணும். செயின் ஸ்டிச் வந்து ஒரு ஸ்டிச் பெருசாவும் ஒரு ஸ்டிச் வந்து சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ஈவனாக போடணும். அப்போதான் வந்து டிசைன் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதனால மேக்சிமம் சின்ன சின்ன ஸ்டிச்சாக போட கற்றுக்கோங்க. நல்லா பழகினதுக்கு அப்புறம் அதை கற்றுக்கோங்க. அதே மாதிரி ஈவனாக போட கற்றுக்கோங்க. இன்னொரு ரெண்டு டவுட்டு நிறைய பிகினர்ஸ்க்கு வர்றது என்ன அப்படின்னா, இது துணி சுருங்குது அப்படின்னு. ரொம்ப டைட்டா மேல அந்த நீடில வந்து டைட்டா பிடிச்சி இழுத்தாலும், கீழே உள்ள அடியில நம்ம ஃப்ரேம்க்கு கீழே உள்ள நூல பிடிச்சி டைட்டா இழுத்தாலும் துணி சுருங்கும், போட்டதுக்கு அப்புறம் சுருங்கும். அதே மாதிரி நல்லா இந்த மாதிரி ஃப்ரீ மோஷனா கொண்டு வாங்க. இப்ப இந்த திலகம் ஷேப்ல இங்க வரைக்கும் வந்துட்டோம். சோ இன்னும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அடுத்ததான் எப்படி ஷார்ப்னஸ் கொண்டு போறதுங்கிறது சொல்லிடுறேன்.
இன்னும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன், திலகம் ஷேப்பில் இன்னும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன். போட்டுட்டு ரொம்ப அந்த எட்ஜ் வரைக்கும் போடாமல் கொஞ்சம் எட்ஜுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இப்போ போட்டுட்டேன். போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன லாக் ஸ்டிச். எதனால் இந்த லாக் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னு, போடாமல் போட்டோம் அப்படின்னா, லாக் ஸ்டிச் போட்டோம்னா இந்த டைரக்ஷனில் போனதை அப்படியே லாக் பண்ணிக்கும். அடுத்ததான் நம்ம எந்த டைரக்ஷனில் வரணும்னு நினைக்கிறோமோ அந்த டைரக்ஷனில் வந்துக்கலாம். ஸோ அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக உட்காரும், கரெக்டாக இருக்கும். அதனால அந்த குட்டியோண்டு லாக் ஸ்டிச் நம்ம போட்டதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ் ஸ்டிச்சு. அடுத்தது போட போகிறது இந்த ப்ரீவியஸாக அந்த போட்டோவில் இந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே, ரொம்ப பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச், அந்த ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்கு மாதிரி. கொஞ்சம் லாக் ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப குட்டியோண்டா நம்ம எடுப்போம், அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால போட்டு போட்டு நல்லா பழகுங்க. இப்போ இங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டோம். அதே மாதிரி இந்த லாக் ஸ்டிச் போட்டதுக்கு பக்கத்துலேயே இந்த சைடில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம எந்த டைரக்ஷனில் போகணும்னு நினைக்கிறோமோ அந்த டைரக்ஷனில் ஸ்டிச் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக நிற்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஷார்ப்னஸ் வந்து இப்படி நல்லா இப்படி ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ அதனால தான் ஷார்ப்னஸ் ரொம்ப முக்கியம் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கரெக்டாக தெரியுது அவங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ்ஸு. அதனால தான் வந்து இந்த லாக் ஸ்டிச் போடுறோம். இந்த எட்ஜு வரைக்கும் போகாம கொஞ்சம் முன்னாடியே. இப்போ காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பா உள்ள டிசைன் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப இந்த எட்ஜு வரைக்கும் போகாம போடுற செயின் ஸ்டிச்சை இந்த அளவுக்கு வந்து நம்ம நிறுத்திட்டு இந்த எட்ஜு கிட்ட ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு லாக் ஸ்டிச் போடுறோம் சைடில் போட்டுட்டு, அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து கண்டினியூ பண்ணுறோம். இதுதான் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். லாக் ஸ்டிச் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ லாக் ஸ்டிச் வந்து நம்ம போட்டிருக்கதே தெரியாது, அதனால வந்து ரொம்ப குட்டியோண்டா இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ்க்கு வந்து லாக் ஸ்டிச் போடுறது கஷ்டமாக இருக்கும், எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. அதனால வரலை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க, போட்டு போட்டு லாக் ஸ்டிச்சை வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஸ்டிச்சஸில் ஆரி ஸ்டிச்சஸில் வந்து லாக் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவோம். சாட்டின் ஸ்டிச் ஆகட்டும், லோடிங் ஆகட்டும், பட்டன் ஹோல் ஸ்டிச் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால லாக் ஸ்டிச்சை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம எண்டு வந்துட்டோம், இங்கே வந்துட்டு நம்ம என்னாட் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த திலகம் ஷேப்போட அந்த ஷார்ப்னஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால இந்த லாக் ஸ்டிச்சை ஃபாலோ பண்ணணும். இதுதான் வந்து மெயின் ஷார்ப்னஸ்ல மெயின் வந்து அந்த லாக் ஸ்டிச்சை ஃபாலோ பண்றது தான். இங்கே அந்த எட்ஜ் வரைக்கும் போகாம கொஞ்சம் முன்னாடி ஒரு பாயிண்ட் முன்னாடி தள்ளி முன்னாடி வரைக்கும் நம்ம செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லாக் ஸ்டிச் போட்டு கண்டினியூ பண்றோம். எந்த டைரக்ஷன்ல போகணும் இந்த இதை தான் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ இதுதான் வந்து ஷார்ப்னஸ்க்கு மெயின் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா வந்து இதை ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு இது கூடவே நான் இன்னொரு ஸ்டிச் வந்து சொல்லி கொடுக்க போறேன். என்ன ஸ்டிச் அப்படின்னா சாட்டின் ஸ்டிச். இந்த சாட்டின் ஸ்டிச்லயுமே வந்து நம்ம லாக் ஸ்டிச் வந்து ஃபாலோ பண்ணுவோம். எதுக்காக வந்து இந்த சாட்டின் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா, நம்ம லோடிங் வந்து த்ரெட்டு லோடிங்கோ இல்ல நார்மல் வந்து பிளாட் லோடிங்கோ பண்ணும்போது நல்லா எம்போஸ்டா கொஞ்சம் நல்லா கால் இன்ச்சுக்கு நல்லா திக்கா தெரியும். இந்த ஸ்டாட்டின் ஸ்டிச் வந்து நம்ம லோடிங் பண்ணாமலே ஓரளவுக்கு கொஞ்சம் திக்கா தெரியணும். இந்த இடத்துல லோடிங் பண்ண வேண்டாம், பட் ஆனா திக்கா தெரியணும் போட்டிருக்க டிசைன் அப்படிங்கிற இதுல எல்லாம் வந்து இந்த சாட்டின் ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம ஜரிலையும் போடலாம், சில்க் த்ரெட்லயும் போடலாம். கொஞ்சம் எம்போஸ்டு நம்ம ரெண்டு லைன் ஜரியோ இல்ல ரெண்டு லைன் வந்து சில்க் த்ரெட்ல வந்து போடுறதுக்கும் இந்த சாட்டின் ஸ்டிச் போடுறதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். அதை நீங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் புரியும் என்ன அப்படிங்கறது. சோ அதை வந்து எப்படி போடுறது அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச் மட்டும் கொஞ்சம் பெருசா போட்டுக்கோங்க, ரொம்பவும் பெருசா இல்லாம கொஞ்சம் பெருசா போட்டுக்கோங்க, மீடியம் சைஸ்ல போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இது ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச். இதுக்கு பக்கத்திலேயே ஒரு லாக் ஸ்டிச். லாக் ஸ்டிச்சோட அந்த இது பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு சைஸ்ல போட்டிருக்கேன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும்.
இது ரொம்ப பெருசா போட்டிருக்கேன், பக்கத்துல ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்ப இது போட்டிருக்கோமா. அடுத்ததா இது வந்து என்ன ஸ்டிச் அப்படின்னா சாட்டின் ஸ்டிச். சோ இப்போ அடுத்தது இந்த குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு இழுத்துருக்கோம் இல்லையா, இத வந்து நீடில இப்ப ரிவர்ஸ்ல கொண்டுட்டு வரணும். ரிவர்ஸ்ல கொண்டு வந்து இதை எங்க குத்தணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் பெரிய செயின் எடுத்தோம் இல்லையா, அதுக்கும் சென்டருக்கும் கொஞ்சம் கீழே. ஏன்னா அது இந்த ஸ்டிச் போட்டு அப்புறம் ஒரு லாக் போட போறோம், அதனால சென்டருக்கும் கொஞ்சம் கீழே ரிவர்ஸ்ல கொண்டுட்டு வந்து சென்டருக்கும் கொஞ்சம் கீழே குத்திட்டு சைட்ல குத்தணும். குத்திட்டு அகைன் வந்து இங்க ஒரு லாக் ஸ்டிச் போட போறோம். போட்டு எடுத்துட்டு திரும்ப நீடில இங்க கொண்டுட்டு போகணும், இந்த டைரக்ஷன்ல கொண்டு போகணும். இப்போ கேப் எவ்வளவு இருக்கணும்னா, அடுத்ததா ஒரு செயின் ஸ்டிச் போற அளவுக்கு கேப்ல திரும்ப இப்படி குத்தணும். குத்திட்டு அகைன் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டோமா. திரும்ப வந்து இப்ப நீடில ரிவர்ஸ்ல கொண்டு வர போறோம், இங்க கொண்டுட்டு வர போறோம். இந்த இங்க கொண்டுட்டு வர போறத இதை எங்க வந்து மறுபடியும் குத்தணும் அப்படின்னா, இதுக்கு சென்டர்லயும் குத்தலாம், சென்டரோ இல்ல சென்டருக்கு கீழே குத்தலாம், இல்லனா இந்த ப்ரீவியஸா ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த போட்டிருக்கோம் இல்லையா, இங்க குத்தலாம். சோ நான் இப்ப இந்த ப்ரீவியஸ் ஸ்டிச்சோட இந்த ஸ்டார்டிங்ல குத்த போறேன். குத்திட்டு அகைன் வந்து ஒரு லாக் ஸ்டிச். இது எல்லாமே சைட் சைடா தான் போகணும். அந்த செயின் ஸ்டிச் போட்டதோட நடுவுல குத்திர கூடாது, நீங்க சைடா தான் வரும். இப்ப எப்படிங்கறது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப இப்படி ஒரு ஸ்டிச் செயின் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா, இதுல குட்டியா லாக் ஸ்டிச் போடுறோம், இப்படி குட்டியா லாக் ஸ்டிச் போடுறோம். அகைன் ரிவர்ஸ்ல எடுத்துட்டு வந்துட்டு இந்த செயினோட சென்டருக்கு கீழே இங்க பக்கத்துல போடணும். இது இந்த செயின் ஸ்டிச்சோட நடுவுல போட்டுறக்கூடாது. சோ அதனால இப்படி ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா, இங்க குட்டியா லாக் ஸ்டிச் போடுறோம், ரிவர்ஸ்ல கொண்டுட்டு வந்து இங்க நடுவுல இதுக்கும் கொஞ்சம் கீழே குத்திட்டு எடுத்துட்டு அகைன் ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். இது எல்லாமே சைட்ல போடணும், இந்த செயின் ஸ்டிச்சோட நடுவுல போட்டுறக்கூடாது. ஸோ அடுத்ததா அதே மாதிரி லாக் ஸ்டிச் போட்டுட்டோம், அடுத்த கேப் எவ்வளவு இருக்கணும்னா ஒரு செயின் ஸ்டிச் போடுற அளவுக்கு கேப் இருக்கணும். திரும்ப குத்தணும், குத்திட்டு அகைன் லாக் ஸ்டிச். இப்போ அதே மாதிரி இங்க முடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஒரு ஸ்டிச் முடிச்சிருக்கோம் இல்லையா, அங்க வந்து இதை கொண்டுட்டு வந்து ஒன்னு லாக் டூ அகைன் இப்படி போட்டு ஒரு லாக் போட்டுட்டோம். இப்போ அகைன் ஸ்டைல வந்து இங்க முடிச்சிருக்கோம், இங்க இந்த தெரியுது ப்ரீவியஸ் ஸ்டிச் இங்க இருக்கு. ஸோ அந்த ஸ்டார்டிங்ல அங்க குத்திட்டு அகைன் வந்து ஒரு லாக். திரும்ப நீடில ரிவர்ஸ்ல இங்க கொண்டுட்டு போயிட்டு நம்ம எந்த டைரக்ஷன்ல போறோமோ அந்த டைரக்ஷன்ல கொண்டுட்டு போயிட்டு அகைன் லாக் போடுறோம். திரும்ப சைட்ல இங்க முடிஞ்சிருக்கு ப்ரீவியஸ் ஸ்டிச், இந்த ப்ரீவியஸ் ஸ்டிச்சோட ஸ்டார்டிங்ல சைட்ல இப்படி குத்தணும். இப்படி குத்திட்டு அகைன் லாக் போட்டுக்கிறோம். இது நீங்க சில்க் த்ரெட்ல கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்ல எல்லாம் இந்த மாதிரி ஸ்டிச் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒரு எம்போஸ்டு எஃபெக்ட் கிடைக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த ஸ்டிச்சை வந்து கத்துக்கோங்க, ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. லாக் ஸ்டிச் போட்டு கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரியில நிறைய ஸ்டிச் ஈஸியா கத்துக்கலாம். ஸோ அதனால லாக் ஸ்டிச்சை வந்து வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு நான் ஒரு நாலஞ்சு செயின் போட்டுட்டேன், நாலஞ்சு ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ இது நார்மலா நம்ம ஒரு லைன் செயின் ஸ்டிச் போடுறதுக்கும் இந்த ஸ்டிச்சும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். மேல அடுக்குன மாதிரி அடுக்குன மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் எம்போஸ்டு லுக்கா தெரியும். நீங்க நார்மலா ஒரு நெக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ரெண்டு லைன் ஜரி கொடுத்துட்டு இந்த மாதிரி சில்க் த்ரெட்ல ஒரு சாட்டின் ஸ்டிச் கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எம்போஸ்டா லோட் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும், லுக் நல்லா இருக்கும். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணும்போது, இப்போ இது வந்து கிரீன் கலர் பிளவுஸ், இதுல வந்து ஒரு ரெட் கலரோ இல்ல பிங்க் கலரோ நான் சில்க் த்ரெட் வச்சு இந்த மாதிரி சாட்டின் ஸ்டிச் யூஸ் பண்ணும்போது நல்லா லுக் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு பக்கத்துல வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்ப இங்க ரெண்டு லைன்ஸ் அரி கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு சாட்டின் ஸ்டிச் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி பண்றேன் அப்படின்னா அடுத்ததா ஒரு லைன் சுகர் பீடு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா லுக் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால சாட்டின் ஸ்டிச்சையும் வந்து நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்ததா இதுக்கு இந்த ஷார்ப்னஸ்க்கும் சாட்டின் ஸ்டிச்சுக்கும் என்ன ஹோம்ஒர்க் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஸோ கண்டிப்பா பிகினர்ஸ் கத்துக்கணும்னு நினைச்சு நம்ம குரூப்ல இருக்கிறவங்க
நான் சொல்கிற எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள், எல்லா ஸ்டிச்சையும் ஃபாலோ பண்ணுங்கள், ஹோம்ஒர்க்கை சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா கற்றுக்கலாம். ஒரு ப்ளவுஸ் உங்களாலையும் கண்டிப்பாக போட முடியும். ஸோ இப்போ என்ன ஹோம்ஒர்க் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இதை வந்து இங்கே போயிட்டு இங்கேயே நம்ம எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். என்னார் போட்டு முடிச்சிட்டேன். இதுதான் சாட்டின் ஸ்டிச்சு. ஸோ ஹோம்ஒர்க் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ ஷார்ப்னஸுக்கு வந்து ஹோம்ஒர்க் பார்க்கலாம். ஷார்ப்னஸுக்கு ஹோம்ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர், ரெக்டாங்கிள், என்ன ஷேப்பில் வேணாலும் போடலாம். ஆனால் நல்லா ஷார்ப்பாக உள்ள டிசைன் மாதிரி போடுங்க. இந்த மாதிரி ஸ்கொயர்லேயே சுற்றி சுற்றி வர மாதிரி, இது எல்லா டைரக்ஷன்லேயும் பழகின மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்னஸும் பழகின மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர், இந்த மாதிரி ஸ்கொயர்லேயே இப்படி சுற்றி சுற்றி எல்லா டைரக்ஷன்லேயும் போட்டு பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் போடலாம். ட்ரையாங்கிளே வந்து வேவ் மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் வந்து போட்டு பார்த்து அதுலேயும் வந்து நம்ம ஷார்ப்னஸ் கொண்டு வரலாம். தென் இது இல்லாம வேற இதெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க வேற என்ன டிசைன் போடலாம் அப்படின்னா இந்த மாதிரி இப்படி போடுங்க. ஸோ இது எங்க எல்லாம் இதுல ஷார்ப்னஸ் வரும் அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் ஷார்ப்னஸ் வரும், இந்த இடத்துல எல்லாம் ஷார்ப்னஸ் வரும். இதை நீங்க மிஸ்டேக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கறதையும் நான் இப்ப சொல்றேன். இப்படி போட்டுக்கோங்க. இங்க எல்லாம் இது வந்து ஒரு ஒரு வாட்டியும் நம்ம இங்க எண்ணாட் போட்டுட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்க எல்லாம் ஷார்ப்னஸ் வரும். நீங்க மிஸ்டேக் பண்ணீங்கன்னா, ஷார்ப்னஸ் கொண்டு வராம பண்ணீங்கன்னா அது எப்படி ஆகும்னு சொல்லிடுறேன். இப்படி டிசைன் வந்து இப்படி இப்படி ஆயிடும், ஷார்ப்பா வராம இப்படி வளைஞ்சு வந்துடும், இப்படி வளையும். ஸோ அதனால ஷார்ப்னஸ் இங்க கண்டிப்பா கொண்டுட்டு வரணும். அதுக்காக தான் இந்த டிசைன் சொல்லியிருக்கேன். அடுத்ததா வந்து சாட்டின் ஸ்டிச் சொன்னோம் இல்லையா, சாட்டின் ஸ்டிச்சுக்கு என்ன இது அப்படின்னா ஒரு யூனக் எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல ஒரு யூனக் எடுத்துக்கிட்டு இது வந்து 3 இன்ச் எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த லென்த் வந்து இந்த வித் வந்து 3 இன்ச் எடுத்துக்கோங்க. லென்த் வந்து ஒரு 4 இன்ச் போல எடுத்துக்கோங்க. இந்த 4 இன்ச்ல ஆல்ரெடி வந்து எல்லாருக்குமே செயின் ஸ்டிச் தெரியும். அதனால ஒரு லைன் செயின் ஸ்டிச்சோ இல்ல 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்ததா வந்து சாட்டின் ஸ்டிச். ஸோ லுக் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு 2 லைன் செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் சாட்டின் ஸ்டிச் போடும்போது நம்மளுக்கே வந்து ஒரு கான்பிடன்ஸ் வரும். ஸோ அதனால இதுல வந்து சாட்டின் ஸ்டிச். இல்ல செயின் ஸ்டிச் போடாதவங்க டைரக்டா ஒரு யூனக் வரைஞ்சிட்டு அதுல சாட்டின் ஸ்டிச் மட்டும் வரைஞ்சு எனக்கு போட்டோ அனுப்புங்க. கரெக்ஷன்ஸ் இருந்தா சொல்றேன், டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ் இவ்வளவுதான். ஸோ உங்க டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா கிளாரிஃபை பண்றேன். ஸோ இதை எல்லாத்தையுமே நான் சொல்றது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா கத்துக்கலாம். ஸோ அடுத்ததா வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா கமெண்ட்ஸ்லயே கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.